ஈட்டி எறிதலில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் பெற்று பெருமை சேர்த்துள்ள நீரஜ் சோப்ராவிற்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அவர் சார்ந்த ஹரியானா மாநில அரசு மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் ரொக்கப் பரிசுகளையும் அறிவித்துள்ளன. 130 கோடி இந்தியர்கள் பெருமை கொள்ளும் விதமாக ஜப்பான் ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அவரது சாதனை என்றும் நிலைத்திருக்கும் என்றும் கூறியுள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா அபூர்வமான வெற்றியை பெற்று புதிய வரலாறு படைத்துள்ளதாக கூறியுள்ளார். களத்தில் திறமையை நிரூபித்து தங்கம் வென்று இந்தியாவிற்கு இந்த போட்டியில் முதலாவது தங்கத்தை பெற்றுத்தந்து பெருமை சேர்த்துள்ளார் என்றும் கூறியுள்ளார். நீரஜின் வெற்றி தடம் இந்திய இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் இருக்கும். அவரது பதக்கத்தால் நாடு பெருமை கொள்கிறது என்றும் அவருக்கு தனது இதயபூர்வமான வாழ்த்துக்கள் என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் ஒலிம்பிக்கில் நீரஜ் சோப்ரா ஒப்பில்லா சாதனை படைத்துள்ளதாக கூறியுள்ளார். ஒலிம்பிக்கில் வரலாறு படைத்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறியுள்ள அவர் ஒலிம்பிக் இந்தியர்களின் எதிர்பார்ப்பை நீரஜ் சோப்ரா தனது தங்கப்பதக்கத்தின் மூலம் பூர்த்தி செய்துள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பான் ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா புதிய வரலாற்றை உருவாக்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் நீரஜ் சோப்ரா என்ன சாதனை படைத்துள்ளாரோ அது காலமெல்லாம் நினைவில் இருக்கும் என்றும் கூறியுள்ளார். இளம் வீரர் சோப்ரா மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் மன உறுதியுடன் செயல்பட்டு ஈடு இணையற்ற சாதனையை படைத்துள்ளதாகவும் பாராட்டியுள்ளார். தங்கப்பதக்கம் வென்ற அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். தங்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் அழைத்து தமது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டார். आज ओलंपिक का समापन की दिशा में जा रहा है और आपने देश को खुश कर दिया है। हाँ बस दो दिन का है, वही था कि बस ये मेरा लास्ट है, सबसे लास्ट ईयर है कि मैं इंडियन में, तो बस कुछ अच्छा करना है और गोल्ड जीतना और तो बहुत खुशी की बात है, बहुत अच्छा लगा और मुझे लगता है कि सभी जो अपने भारत और जो लोग देख रहे थे उनकी बहुत दुआएं और उनका सपोर्ट था पीछे से ज्यादा लोगों का, तो शायद उसी ने मुझे यहाँ पे हाथ बजाया है। पानीपत ने पानी दिखा दिया। नहीं सर, बहुत सभी का बहुत ज्यादा दुआएं थी, तो उनकी दुआएं काम आई आज। लेकिन इस बार एक तो ओलंपिक एक साल डिले हुआ, तो आपको एक साल ज्यादा मेहनत करनी पड़ी और कोरोना में अनेक संकट आए, अनेक मुसीबतें आई, बीच में आपको चोट भी आई थी, लेकिन उसके बावजूद भी आपने बहुत बड़ा कमाल करके दिया और ये मेहनत के कारण होता है। மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் சோப்ராவுக்கு தம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் இது அவருடைய மிகச்சிறந்த ஆட்டம் என்றும் ஒலிம்பிக்கில் அவருடைய சாதனை மகத்தானது என்றும் பாராட்டு தெரிவித்துள்ளார். தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் வரலாற்று சாதனை படைத்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த நீரஜ் சோப்ராவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ஹரியானா முதலமைச்சர் எம்எல் ஹட்டார் பானிபட் மண்ணுக்கு பெருமை சேர்த்த நீரஜ் சோப்ராவிற்கு இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அவரது சாதனையை பாராட்டி ஹரியானா அரசு சார்பில் 6 கோடி ரூபாய் ரொக்கப் பரிசும் குரூப் 1 நிலையிலான அரசு பணியும் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இந்திய விளையாட்டு வரலாற்றில் நீரஜ் சோப்ரா மறக்க முடியாத வெற்றி பதிவை செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்லெட்டிக் போட்டிகளில் தங்கம் வென்று 120 ஆண்டுகால இயக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாகவும் இந்த சாதனையை செய்த நீரஜ் சோப்ராவை வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் லட்சக்கணக்கான இந்தியர்களின் இதயங்களில் சோப்ரா புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளார் என்றும் கூறியுள்ளார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ராவிற்கு 1 கோடி ரூபாய் ரொக்கப் பரிசு பிசிசிஐ சார்பில் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இதுபோன்று மற்ற போட்டிகளில் வெள்ளி வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கும் ரொக்கப் பரிசு வழங்குவதாக அறிவித்துள்ள அவர்
வெண்கல பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணிக்கு 1.5 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். பஞ்சாப் மாநில அரசு நீரஜ் சோப்ராவிற்கு 2 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. மணிப்பூரில் மாநில அமைச்சரவை நீரஜ் சோப்ராவிற்கு 1 கோடி ரூபாய் ரொக்க பரிசு வழங்குவதற்கான முடிவை எடுத்துள்ளது. இதேபோன்று இந்தியாவின் தங்கமகன் நீரஜ் சோப்ராவிற்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்த வண்ணம் உள்ளனா.